விழிக்கும் கண்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூருக்கு வேலைக்காக வந்திருக்கக்கூடிய இந்திய நண்பர்கள் எப்படி சிங்கப்பூரில் டிப்ளமோ படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி சிங்கப்பூரில் டிப்ளமோ படித்தேன் அப்படிங்கிறத பற்றியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க, நீங்களும் டிப்ளமோ படித்து உங்களோட தரத்தை உயர்த்திக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிங்கப்பூரில் எந்த இன்ஸ்டிடியூஷனில் டிப்ளமோ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ சிங்கப்பூரில் இந்த காலேஜ் ரேங்கிங் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்துடும். ஸோ இந்த லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சிங்கப்பூர் பொறுத்தளவில் நம்பர் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், அந்த யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட் இதுக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டி வேர்ல்டு அளவில் 52வது இடத்துல இருக்குது. அடுத்து ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி வேர்ல்டு ரேங்கை பொறுத்தளவில் 90வது இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் இருக்கக்கூடியது பெரிய பெரிய யூனிவர்சிட்டிங்க. ஸோ இங்கெல்லாம் நம்ம படிக்க முடியாது, அப்படி படிக்க போனாலும் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், எம்எஸ், ஸோ பெரிய பெரிய டிகிரிங்க அந்த மாதிரி தான் படிக்க முடியும். ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி இந்த லிஸ்ட்டெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ நம்ம டிப்ளமோ படிக்கிற மாதிரி சிங்கப்பூர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்னு சொல்லிட்டு ஒரு 5 பாலிடெக்னிக் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் 1 பாலிடெக்னிக் சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீ அண்ட் பாலிடெக்னிக். ஸோ சிங்கப்பூரை பொறுத்துள்ள யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 7வது இடத்துலையும் வேர்ல்டு அளவில் 3146வது இடத்துலையும் இருக்குது. அடுத்ததாக சிங்கப்பூர் பாலிடெக்னிக் லிஸ்ட்டில் 2வது இடத்துல நன்யாங் பாலிடெக்னிக் இருக்குது. ஸோ சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 9வது இடத்துலையும் வேர்ல்டு ரேங்கிங்கில் 4399வதுலையும் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக சிங்கப்பூர் பாலிடெக்னிக் ரேங்கிங்கில் 3வது இடத்துல டெமசேக் பாலிடெக்னிக்கும். ஸோ சிங்கப்பூரை பொறுத்துள்ள யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 10வது இடத்துலையும் வேர்ல்டு பொறுத்தளவில் 4723வது இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்ததாக சிங்கப்பூர் 4வது ரேங்க் பாலிடெக்னிக்காக சிங்கப்பூர் பாலிடெக்னிக் இருக்குது. சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் 14வது ரேங்க் வேர்ல்டு ரேங்கில் 5374வது இடத்துல இருக்குது பாருங்கள். சிங்கப்பூரில் உள்ள கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் 5வது இடத்துல, அதாவது லாஸ்ட் இடத்துல உள்ள பாலிடெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் பாலிடெக்னிக். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 17வது இடத்துலையும் வேர்ல்டு அளவில் 7842வது இடத்துலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிங்கப்பூரில் டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னா இந்த 5 பாலிடெக்னிக்லேயே நீங்கள் படிக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் அங்கே படிக்கக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். ஸோ 2.5 வருஷம் நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸ் போக வேண்டியது இருக்கும். சாயந்தரம் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் வீக்லி 3 நாள் 4 நாள் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25000 வெள்ளிக்கு மேலே ஆகும் அந்த பாலிடெக்னிக்கை பொறுத்தது. இந்திய மதிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12-15 லட்சம் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அங்கே போய் படிச்சிங்கன்னா ரொம்ப வேல்யூவாக இருக்கும். இல்லை முடியாத பட்சத்தில் அவ்வளோது செலவு பண்ண முடியாது, 2 வருஷம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ப்ரைவேட்டில் எது டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. ப்ரைவேட்டை பொறுத்தளவில் 19வது இடத்துல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சிங்கப்பூர்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதாவது MDIS சொல்லுவாங்க. அதுக்கடுத்ததாக 21வது இடத்துல கப்லான் சிங்கப்பூர்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அங்கேயே நீங்கள் டிப்ளமோ படிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது 22வது இடத்துல BSP அகாடமி சிங்கப்பூர்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, ஸோ அங்கேயே நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஸோ ப்ரைவேட்டை பொறுத்தளவில் நீங்கள் MDIS அப்புறம் கப்லான் அண்ட் BSP அகாடமி இந்த மூணில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்தளவில் நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எது படிக்க போனாலும் டூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயராக தான் இருக்கும். ஸோ 1 இயரில் ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டியூஷனை பொறுத்தது, அதாவது 6000 வெள்ளிலேருந்து 8000 வெள்ளி வரைக்கும் இருக்கும். இந்திய மதிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PSP அகாடமியில் தான் படித்தேன். PSP அகாடமியில் 2018லேருந்து 2019 அந்த வருஷத்தில் படித்தேன். இப்போ வாங்க PSP அகாடமியில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். PSP அகாடமி சிங்கப்பூரில் 2 இடத்துல இருக்குது, அதாவது மெரினா ஸ்கொயரில் சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ டோப்பையாவில் ஸ்டீம் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சிங்கப்பூரை தவிர சைனாவில், மியான்மரில், இந்தோனேசியா, ஸோ அந்த நாடுகளில் கூட இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்தளவில் PSP அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கோர்ஸும் ஃபுல் டைமாகவும் நடத்துவாங்க, பார்ட் டைமாகவும் நடத்துவாங்க. ஸோ ஃபுல் டைத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த சிங்கப்பூரில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுங்கள்லாம் அங்கே ஜாயின் பண்ணி படிப்பாங்க. ஸோ பார்ட் டைத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க, அதாவது வேலைக்கு போகக்கூடிய பசங்கள்லாம் வந்து அங்கே பார்ட் டைமாக படிப்பாங்க. நம்ம ஃபாரினர்ஸ் வேலைக்கு போகக்கூடியவங்களும் அங்கே வந்து பார்ட் டைமாக படிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஈவினிங் கிளாஸஸில் படிப்பாங்க. ஸோ சிங்கப்பூரில் BSP அகாடமி 2 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ சிட்டி கேம்பஸ், அதாவது மெரினா ஸ்கொயரில் உள்ள சிட்டி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிகிரி, ஒரு சில கோர்சஸ்லாம் அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் கோர்சஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோப்பாயாவில் உள்ள அந்த ஸ்டீம் கேம்பஸில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ 2 கேம்பஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கோர்ஸ் தான் நடத்துவாங்க. ஸோ நம்ம
நம்ம எந்த கோர்ஸ் எடுக்கிறோமோ அந்த கோர்ஸை பொறுத்து நம்ம அங்கே போயிட்டு படிக்க வேண்டியது இருக்கும். நான் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்கும்போது ஒரு ரெண்டு மாடலுக்கு மட்டும் நான் வந்து சிட்டி கேம்பஸ் போக வேண்டியதாக இருந்தது ஒரு 3 மாதத்துக்கு. ஸோ மற்ற நாட்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம் கேம்பஸ்லேயே வந்து மற்ற 6 மாடல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டீம் கேம்பஸ்லேயே படித்தேன். இப்போ பிஎஸ்பி அகாடமியில் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு செக் பண்ணலாம் வாங்க. முதல்ல டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஃபுல் டைத்துக்கு டீட்டெயில் வேணுமா இல்லை பார்ட் டைத்துக்கு டீட்டெயில் வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ பார்ட் டைத்து கிளிக் பண்ணிட்டு அது ஓவர்வியூனா என்னென்னலாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓவர்வியூ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட சப்ஜெக்ட்டு ஃபீஸு ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்களா. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம். ஸோ டேர்ம் சொல்லிவிட்டு 3-4 மாடல்ஸ் எவ்வரி 3 மந்த்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படின்னா மொத்தம் உள்ள 12 மாதத்தில் 3-3 மாதமாக பிரிச்சுட்டு ஸோ ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் இத்தனை மாடல் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ 3-4 மாடல் வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் 2 மாடல் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு டோட்டலாக நாங்கள் படிக்கும்போது 8 மாடல் இருந்தது. ஸோ 3-3 மாதமாக பிரித்தோம் அப்படின்னா கரெக்டாக 1 வருஷத்துக்கு 8 மாடல் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே ஃபீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டினா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்படி பே பண்ணிக்கலாம்னா 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடல் 3 மாதம் முடிய போது கிளாஸ் அப்படின்னா அந்த முடிய போகிறதுக்கு மிந்திக்கையே 3வது மாதம் முடிய போகிறதுக்கு மிந்திக்கையே ஒரு 10 நாளைக்கு மிந்திக்கே பே பண்ணிடணும் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ 2வது இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ அதே மாதிரி அடுத்த 3 மாதம் முடிய போகிறதுக்கு மிந்திக்கே 3வது இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் ஃபீஸை வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கன்வீனியன்ட்டும் அங்கே இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் மோடு. ஸோ லேர்னிங் மோடு அப்படின்னா நம்ம டைரெக்டாக போய் படிக்கலாம், அதே டயத்தில் ஆன்லைன் மூலமாகவும் போய் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஆன்லைன் மூலம் படிக்கலாம் அப்படின்றது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீக்கில் இருக்கும்போது, அதாவது கொரோனா ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஹையாக இருந்ததில்ல, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கிளாஸ் போக முடியாது, அப்போல்லாம் நம்ம ஆன்லைன் மூலம் தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போவுமே ஒரு சில கோர்ஸுங்கள்லாம் ஆன்லைன் மூலமாகவும் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு சில கோர்ஸுங்க நம்ம டைரெக்டாக போய் ஆகணும். ஸோ டிப்ளமோ கோர்ஸை பொறுத்தளவில் கண்டிப்பாக நம்ம டைரெக்டாக தான் போய் ஆகணும். அடுத்ததாக என்னென்ன மாடல்லாம் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பிரின்சிபல் 1, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பிரின்சிபல் 2, சர்க்கியூட் தியரி அண்ட் அனலைசிஸ், ரிசர்ச் ப்ராஜெக்ட், ஃபண்டமெண்டல் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இதில் இந்த அகடமிக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் 2 பாருங்கள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும்போது கிடையாது, மற்ற 8 மாடலும் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 மாடல் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் அசஸ்மெண்ட், அதாவது நம்ம படிக்கும்போது என்ன மாதிரி நம்ம கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட்டும் இருக்குது. நாங்கள் படிக்கும் போதும் இது எல்லாமே பண்ணோம். அடுத்ததாக லெசன் டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்லேருந்து 3 ஹவர் பெர் செஷன் சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி 3 ஹவர் தான், அதாவது ஈவினிங் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். ஸோ வீக்லி மோஸ்ட்லி 2 அல்லது 3 நாட்கள் கிளாஸ் நடத்துவாங்க. எப்போயாவது ஒரு வீக் வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்கள் கூட கிளாஸ் நடக்கும். சாட்டர்டே ரொம்ப ரேராக, அது ஹாஃப்டே நடத்துவாங்க, ரொம்ப ரேர் தான். ஆனால் சண்டேயும் பப்ளிக் ஹாலிடேயும் எப்போவுமே ஹாலிடே தான். ஸோ நமக்கு சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடேலாம் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் ஹவர்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நம்ம போயிட்டு குரூப் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னாலும் அங்கே போய் படிச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்டேக்ஸ். இன்டேக்ஸ் அப்படின்னா அட்மிஷன் போட்டு புதுசாக பேட்ச் ஆரம்பிப்பாங்க கிளாஸு. ஸோ அந்த ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் அந்த மாதத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு மிந்திக்க ஒரு மாதம் இன்றைக்கலாம் அட்மிஷன் போட்டுருவாங்க, நம்ம அந்த மாதிரி ஆயத்தம் ஆகிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பேர், என்ன படிக்க போகிறோம், என்ன டிப்ளமோ படிக்க போகிறோம், ஸோ அதெல்லாம் நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன ஆல்ரெடி படித்து வச்சுருக்கோம், ஸோ நம்மளோட மொபைல் நம்பர், லோக்கல் சிங்கப்பூர் மொபைல் நம்பரு, அடுத்ததாக நம்மளோட இமெயில் அட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நமக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. இல்லை நீங்கள் அப்படி இல்லாட்டினா ப்ரோக்ராம் கன்சல்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் எல்லாமே இருக்குது பாருங்கள், மொபைல் நம்பர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இவங்களுக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக கோர்ஸ் ஃபீஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 வெள்ளிக்கிட்ட வருது பாருங்கள். அடுத்ததாக டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பார்க்க போனீங்க அப்படின்னாலும் நாங்கள் படிக்கும்போது 8 மாடல், இப்போ 9 மாடல் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மாடல், அதாவது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அண்ட் 2 அண்ட் எலக்ட்ரிக்கல் பிரின்சிபல் 1
வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். மற்ற மாடல் மற்ற அஞ்சு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சேமாக இருக்கக்கூடிய மூணு மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தே தான் கிளாஸ் நடத்துவாங்க, எக்ஸாமும் சேர்ந்து தான் நடத்துவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கும் இந்த கோர்ஸ் ஃபீஸு அந்த இன்டெக்ஸு ஏ டு விஜெட் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ பிஎஸ்பி அகாடமியை பொறுத்தளவில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. ஸோ இன்னும் உங்களுக்கு என்கொயரி வேணும் இல்லை வேறு சம்மந்தமான ஏதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதே டயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பிரின்சிபல் 1 அண்ட் 2 அண்ட் சர்க்கியூட் தியரி அண்ட் அனலைசிஸ் இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எப்போ நான் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். நான் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என் கூட படிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சண்டே போயிட்டு அவங்களுக்குலாம் போர்டில் கிளாஸ் எடுப்பேன். இப்போவும் கூட அங்கே படிக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் படிக்கும்போது ஒரு சப்ஜெக்டை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஏ கிரேட் எடுத்துட்டேன். ஸோ என்னை பொறுத்தளவில் அந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அண்ட் 2 அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் பிரின்சிபல் 1 அண்ட் 2 அண்ட் சர்க்கியூட் தியரி அண்ட் அனலைசிஸ் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். ஸோ அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக நீங்கள் எப்போ நான் என்கிட்ட சந்தேகம் கேட்டுக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்தளவில் அந்த எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துவாங்க. அந்த எக்ஸாமின் போது உங்களுக்கு ஏதாவது பாத்ரூம் போகணும்னா கூட நம்ம பின்னாடியே ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் அந்த எக்ஸாம்லாம் நடக்கும். மேலும் அங்கே சிங்கப்பூரில் எப்படி டிப்ளமோ படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்மகிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ சிங்கப்பூரில் டிப்ளமோ படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷ் ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், டிப்ளமோ ஈஸியாக சிங்கப்பூரில் முடிச்சிடலாம். இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வப்படுறாங்க. நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் நடத்தி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் லேர்னிங் இங்கிலீஷ் அண்ட் கிராமர்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா புரிய வரும். ஸோ அதுலேயே நான் மேலும் மேலும் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க, அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்க்க முடியும். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.